Hello friends, welcome to Big Datapedia. இன்னைக்கு நம்ம ஹை ஆர்டர் ரன் டைம் ஆர்கிடெக்சர் எப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது எப்படி நம்ம குவரியை ஷூட் பண்ணி ஹடூப்ல இருக்க டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நமக்கு கொடுக்குது அப்படிங்கறத நம்ம ஒரு ஃப்ளோவோட பார்க்கலாம். இதுதான் ஃபுல் ஆர்கிடெக்சர், ஆனால் அது கிளியராக தெரியாது. ஸோ நான் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, இங்கே தான் நம்மளோட குவரியை நான் ஷூட் பண்ண போகிறேன். ஸோ லெட் சப்போஸ் என்னோட குவரி பார்த்தீங்கன்னா select column underscore 1 comma count of star from table group by column underscore 1. இதுதான் என்னோட ஆக்சுவல் query. இந்த query தான் நான் இப்போ நான் ஷூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது இந்த யூஏங்கிறது தான் உங்களோட ஷெல்லாக இருக்கும். ஹைவ் ஷெல் இல்லை கிளைண்ட் யூஏ, அதாவது ஹைவ் சிஎல்ஐயோட இன்டெக்ரேஷன் எதுவாக இருந்தாலும் சரி இந்த யூஏ தான் இருக்கும். இந்த இடத்துல தான் உங்கள் கொரியை ஷூட் ஆகுது. ஸோ இந்த கொரி உள்ளே ரீச் ஆன உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கொரி எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி ஸ்டெப் நம்பர் ஒன்னுங்க நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இது டிரைவருக்கு கமெண்ட் பண்ணோம். இது ஹைவோட டிரைவர். இந்த ஹைவ் டிரைவர் தான் வந்து உங்கள் கொரியை பிக் பண்ணும். பிக் பண்ண உடனே ஹைவ் டிரைவர் என்ன பண்ணுதுன்னா உங்கள் கொரிக்கான பிளானிங்கை கெட் பண்ண சொல்லி சென்ட் பண்ணும். கம்பைலர் ஃபஸ்ட் அதை ரிசீவ் பண்ணுது. ரிசீவ் பண்ணி இந்த குவரிக்கான சின்டெக்ஸ் கரெக்டாக அப்படின்னு வேலிடேட் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் இந்த கவுண்ட் ஃப்ரம் கீ, இந்த எல்லா கீவேர்டுமே வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்க்கும். இப் சப்போஸ் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க இல்லை கமெண்ட் ஏதாவது தப்பாக எழுதியிருக்கீங்கன்னா கம்பைலர் வேலிடேட் பண்ணிவிட்டு சின்டெக்ஸ் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணிவிட்டு வெளியே வந்துருங்கிறது. சப்போஸ் கமெண்ட் சின்டெக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குவரி பார்த்தீங்கன்னா அடுத்து தான் மெட்டடேட்டா ரெஃபர் பண்ண சொல்லி க்வெஸ்சன் பண்ணும். ஸோ மெட்டடேட்டான்றது நமக்கு தெரியும், மெட்டாஸ்டோர் 3 டைப்ஸ் ஆஃப் மெட்டாஸ்டோர் இருக்குது ஹைவில். அதில் ஏதாவது ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எம்படட், லோக்கல் ஆர் ரிமோட். இந்த மூணு மெட்டாஸ்டோர்லேருந்து ஏதாவது ஒன்றில் வந்து நமக்கு இந்த ஒரு கொரிக்கான இந்த டேபிள் இன்ஃபர்மேஷன் அண்ட் மெட்டடேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைக்கும். ஸோ மெட்டடேட்டா இஸ் நத்திங் பட் அந்த டேபிள், இன்டர்னல் டேபிளாக எக்ஸ்டர்னல் டேபிளாக, அந்த டேபிள் எந்த பாத்தில் ஹடுப்பில் இருக்குது, அந்த டேபிள் இருக்க டேட்டாவுக்கு என்னென்ன காலம் க்ரியேட் பண்ணும், அந்த காலம்கான டேட்டா டைப் என்ன நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம், பார்ட்டிஷன் டேபிளாக நான் பக்கெட்டிங் டேபிளாக, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்திங்கன்னா இங்கே தான் நமக்கு ரிசீவ் ஆகுது. ஸோ மெட்டாஸ்டோர்லேருந்து மட்டும்தான் நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம கேப்சர் பண்ணுவோம். இது எல்லாத்தையுமே கேதர் பண்ணதுக்கப்புறமா பிளான் வந்து மெட்டடேட்டா ஃபுல்லாத்தையுமே இங்கே சென்ட் பண்ணிவிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 4ல இந்த மெட்டடேட்டா ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்பைலர் ரிசீவ் பண்ணி ஃபைனலாக வந்து ஸ்டெப் நம்பர் 5ல டிரைவருக்கு ரீசெண்ட் பண்ணுது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் குவரி கரெக்டாக இல்லையா, இந்த குவரிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஏன்னா சின்டெக்ஸ் கரெக்டாக இருக்கலாம், ஆனால் டேபிள் நேம் எல்லாம் இருக்கும். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணாத டேபிள் கொடுத்தோன்னா கம்பைலரில் பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் கரெக்ட், எல்லா கீவனும் கரெக்டாக இருக்குது, டேபிள் இல்லை. அப்போ மெட்டாஸ்டோரில் போய் செக் பண்ணுவோம், டேபிள் இல்லை அப்படிங்கிற அந்த எரர் வேலிடேட் பண்ணி அது உங்களுக்கு டிரைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணும். ஓகே, இது எல்லாமே சக்ஸஸ், இதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னதுக்கப்புறமா டிரைவர் வந்து இதை ஒரு பிளானாக டிசைன் பண்ணி ஸ்டெப் நம்பர் 6லேருந்து எக்ஸிக்யூஷன் இன்ஜின், இதுதான் ஹைவோட எக்ஸிக்யூஷன் இன்ஜின். ஸோ இந்த ஹைவோட எக்ஸிக்யூஷன் இன்ஜின் என்ன பண்ணால் இந்த பிளானை ஃபுல்லாத்தையும் கேப்சர் பண்ணும். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு ஹைவில் மேப் ரெடியூஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஸ்பார்க் யூஸ் பண்ணுவோம், எந்த வகையான எக்ஸிக்யூஷன் இன்ஜின் இருந்தாலும் சரி இங்கேருந்து தான் உங்களுக்கு அதை கன்வெர்ட் பண்ணும். ஒரு ஜாபாக ஹடுப்பில் கம்யூனிகேட் பண்ணுற இடமே இந்த இடம் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேப் ரெடியூஸ் ஜாபாக கன்வெர்ட் ஆகிறதா இருந்தாலும் சரி, ஸ்பார்க் ஜாபாக கன்வெர்ட் ஆகினாலும் சரி, ஆர் டெஸ்டாக கன்வெர்ட் ஆகிறதுனாலும் சரி, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஜாபாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் மேப் ரெடியூஸ் ஜாப் மட்டும் தான் காட்டியிருக்கேன். ஸோ பட் ஆனால் இங்கே தான் இந்த ப்ராசஸே ஃபுல்லாமே மாறும். ஸோ இங்கேருந்து எக்ஸிக்யூஷன் ஜாபில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபாக க்ரியேட் பண்ண சொல்லி ரிசோர்ஸ் மேனேஜருக்கு சென்ட் பண்ணும். இந்த இடத்துல தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ரிசோர்ஸ் மேனேஜர் வந்து ஒரு ஐடி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், ஒரு ஜாபோட ஐடி. ஸோ அப்ளிகேஷன் ஐடி அப்படின்னு போட்டு ஒரு ஐடி நமக்கு கொடுக்கும், இந்த ஐடி தான் வந்து நமக்கு ஜாபாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஜாப் வந்து இந்த ஒரு இந்த ஐடியை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இந்த ஒரு ஜாபுக்கெல்லாம் மல்டிபிள் டாஸ்க் இருக்கும், பேஸ்ட் ஆன் த மல்டிபிள் நம்பர் ஆஃப் மேப்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஷஃப்லிங்க்கு ஏற்ற மாதிரி மல்டிபிள் டாஸ்க் க்ரியேட் ஆகும். க்ரியேட் பண்ணது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நோட் மேனேஜர் ரிசீவ் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எல்லா டாஸ்க்குமே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும்.
ஸோ மேப்பர் அண்ட் ரெடியூசர் ப்ராட்டில் இருக்க எல்லா டாஸ்க்குமே இங்கே ப்ராசஸ் பண்ணோம். இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு நோட் மேனேஜரும் ஒரு டேட்டா நோட் மேலே தான் இருக்குது. ஸோ அது டேட்டா நோட்டோட இன்ட்ராக்ட் பண்ணி இந்த டேட்டா மேலே ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு ஆக்சுவல் டேட்டா இருக்குது. அந்த டேட்டா மேலே ப்ராசஸ் பண்ணும்பொழுது நேம் நோட்லேருந்து ஒரு ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கும், இந்த டேட்டாவை நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ நோ நேம் நோட் என்ன பண்ணோம்னா, இந்த டேட்டா எங்கே இருக்குது, இதோட அப்ளிகேஷன் டேட்டா எங்கே இருக்குது, இது இந்த டேட்டா நோட் வந்து யூட்டிலைசேஷன் அதிகமாக இருக்குன்னா வேறு எந்த டேட்டா நோட்லேருந்து டேட்டாவை எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா ப்ராசஸுமே வேலிடேட் பண்ணி நேம் நோட் வந்து அதோட டாஸ்க்குக்கான அசைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக கொடுத்துரும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டேட்டா நோட்டில் அந்த டாஸ்க் ஃபுல்லாமே ப்ராசஸ் பண்ணி ஃபைனல் அவுட்புட்டை ரிசீவ் பண்ணிட்டு வருது. ஸோ ஸ்டெப் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபைனல் ரிசல்ட் எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணும். ஸோ ஒரு கொரியை ஷூட் பண்ணுறீங்கன்னா டேட்டா நோட்டில் இந்த HDFS கிளஸ்டரில் தான் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கான ஃபைனல் ரிசல்ட் எடுக்கும். ஆனால் இந்த ரிசல்ட்டு மறுபடியும் எக்ஸிக்யூஷன் இன்ஜினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. பட் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் இன்ஜின் இந்த ரிசல்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு போகாது, இது மூணு ஃப்ளாக்ஸாக ஃபாலோ பண்ணுது. இந்த ஜாப் கம்ப்ளீட்டடா அப்படிங்கிற அந்த ஃப்ளாகையும் வேலிடேட் பண்ணும். ஸோ இதுதான் ஜாப் டன் அப்படிங்கிற இந்த ஃப்ளாகை வேலிடேட் பண்ணும். அதுக்கப்புறமா DFS ஆப்ரேஷன்ஸில் எல்லாமே ப்ராப்பராக முடிஞ்சிருக்கான்ட்டு நேம் நோடோட கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கும். மூணாவதாக அந்த DFS ஆப்ரேஷனுக்கான ஏதாவது அவுட்புட் ஒரு கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் வேலிடேட் பண்ணும். இந்த மூணு ஃப்ளாகுமே ட்ரூ ஆனால் மட்டும்தான் எக்ஸிகியூஷன் என்ஜின் வந்து அந்த அவுட்புட்டை ரீசெண்ட் பண்ணும். ஸ்டெப் நம்பர் 8 வந்து அந்த அவுட்புட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இது ப்ராசஸே பண்ணும். ஸோ இந்த ரிசல்ட்டை சென்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ரிசல்ட்டை டிரைவர் தான் மறுபடியும் பிக் பண்ணுது. பிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த ரிசல்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு எந்த கமாண்ட் எந்த வேயில் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்களா, லைக் ஹைப் ஷெல்லையோ இல்லை ஏதாவது ஹைப் ஷெல்லில் ஏதாவது யூஸ் பண்ணி பண்ணுறீங்களா, இல்லை பீலைனை யூஸ் பண்ணி பண்ணுறீங்களோ, எதுவாக இருந்தாலும் சரி இந்த வழியில் தான் வந்து மறுபடியும் ரிசல்ட்டை ரிசீவ் பண்ணும். ஸோ அந்த யூஏ எந்த ஒரு CLI இன்டராப்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்களோ அது மூலமாகவே மறுபடியும் ரிசல்ட்டை வந்து சென்ட் பண்ணும். ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த கொரிக்கான அவுட்புட் என்னங்கிறது உங்களுக்கு இந்த ரிசல்ட் மூலமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஃப்ளோ நடக்கும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே நான் வரேன். ஸோ ஜஸ்ட்டு ஹை CLI நான் எனேபிள் பண்ணுறேன். ஓகே, HiveCLI பாப்பப் பண்ணிகிட்ருக்கு. நான் யூஸ் பண்ணுறது Hive 2.3.6 வெர்ஷன். ஸோ ஹைவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் ஒரு டேட்டாபேஸ் போய் வேலிடேட் பண்ணுறேன். ஸோ யூஸ் October 2020. ஷோ டேபிள்ஸ். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த டேபிளில் என்னென்ன டேட்டா இருக்குன்றதை நம்ம செக் பண்ணுவோம். டிஸ்கிரைப் ஃபார்மேட்டட் EXT அண்டர்ஸ்கோர் காஸ்ட் அண்டர்ஸ்கோர் பார்ட் ஆர் பாக்கெட் ஃபைலில் இருக்க அந்த டேட்டா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இந்த காலம்லாம் இருக்குது, எல்லாமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இருக்குது, இன்டிஜியில் இருக்குது, இதெல்லாமே மெட்டஸ்டர் இன்ஃபர்மேஷன். இதோட எக்ஸ்டர்னல் டைப்பில் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இந்த டேபிள் இந்த டைரக்டரியில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா பாக்கெட் ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த டேபிள் மேலே நான் இப்போ கொரி ஷூட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு அதே மாதிரி தான் ஒரு கவுண்ட் ஆப்ரேஷன் மட்டும் இங்கே நாம் எடுப்போம். செலக்ட் கவுண்ட் ஆஃப் டோட்டல் கவுண்ட் என்னென்னு பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் கஸ்டமர் ஸ்டேட் வச்சு நம்ம எடுக்கலாம். ஓகே, ஃப்ரம் இந்த டேபிள்லேருந்து தான் பிக் பண்ணுறோம். group by customer state and order by customer state ஏ கொடுக்குறேன். ஸோ இதுதான் நான் கொரியா நான் பேரை ஷூட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ கொரியை ஷூட் பண்ண உடனே ஹைவ் என்ன பண்ணோம்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு டிரைவர் கேப்சர் பண்ணுது, சின்டெக்ஸை வேலிடேட் பண்ணும். சின்டெக்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னதுக்கப்புறமா ஒரு கொரி ஐடியை ஜென்ரேட் பண்ணுது. பாருங்க, இன்னும் ஜாபாக ஜென்ரேட் பண்ணல, ஒரு ஐடி தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் க்ரியேட் பண்ணுது, ஒரு அப்ளிகேஷன் ஐடி மாதிரி. ஸோ மேப் ப்ரொடியூஸில் ஜாப் அண்டர்ஸ்கோன் போட்டு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணோம். ஸ்பார்க் எக்ஸிகியூஷன் இன்ஜின் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஐடிங்கிற மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல நான் சொன்னேன்ல,
ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் ஐடி, அதுதான் இந்த ஜாப் ஐடி தான் இந்த ஐடி. இந்த ஐடியை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாமே பண்ண போகுது. இப்போ அதுக்கான வேலிடேஷன் எல்லாமே பேக்கெண்டில் செக் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஸோ ஸ்டேஜஸ் என்ன இருக்குது, மேப் அந்த ஸ்டேஜஸில் நம்பர் ஆஃப் மேப்பர் எவ்வளோ யூஸ் பண்ணணும், நம்பர் ஆஃப் ரெடியூசர் எவ்வளோ யூஸ் பண்ணுங்கிறது எல்லாத்தையுமே டிசைன் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு ஜாபுக்குள்ளே மல்டிபிள் டாஸ்கை நோட் மேனேஜருக்கு கமாண்ட் பண்ணுது. ஸோ நம்பர் ஆஃப் மேப்பர் அண்ட் நம்பர் ஆஃப் ரெடியூசர் எவ்வளோன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த நம்பர் ஆஃப் மேப்பர் அண்ட் நம்பர் ஆஃப் ரெடியூசரை அந்த நோட் மேனேஜர் மேலே ப்ராசஸ் பண்ணுது. நோட் மேனேஜர் மேலே ப்ராசஸ் பண்ணி அந்த அவுட்புட் பிக் பண்ணிட்டு வருது. ஸோ பார்த்தீங்கன்னா மேப்பர் அண்ட் ரெடியூசர் பார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ என்டர் ஜாப், நமக்கு எந்த ஜாப் அசைன் பண்ணுதோ இந்த ஜாப் வந்து கம்ப்ளீட்டுங்கிற அந்த ஃப்ளாகை ரீசென்ட் பண்ணோம். ரிசல்ட் நமக்கு கேப்சர் பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனதர் ஒன் ஜாப், இதோட டிபெண்டன்சி ஜாபும் ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கு. அந்த ஜாப் இப்போ ரன் ஆகிட்ருக்கு. ஸோ இது வந்து நாட் ஒன்லி ஃபார் அ சிங்கிள் ஜாப், இது அடிஷ்னலாக சப் ஜாப் ஒன்று க்ரியேட் பண்ணி இப்போ ரன் ஆகிட்ருக்கு. ஸோ ஜாப் ஒன் இன்டர்னலாக ஓவர் ஆயிருக்கு, செகண்ட் ஜாப் டூ ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மேப்பர் அண்ட் நம்பர் ஆஃப் ரெடியூசர் பார்த்தீங்கன்னா 1-1 தான் ரன் ஆகிட்ருக்கு. ஓகே, ஸோ ஜாப் டூவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சாரி, மேப்பர் மட்டும் கம்ப்ளீட் ஆகிருக்கு, ரெடியூசர் இன்னும் ரன் ஆகிட்ருக்கு. ஓகே, ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பிகாஸ் ஃபஸ்ட்டு ஜாப் பார்த்தீங்கன்னா டேட்டா குரூப் பை பண்ணி கொண்டு வர்றது, செகண்ட் ஜாப் எனக்கு தெரிஞ்சு இது வந்து சார்ட்டிங் அல்காரிதத்துக்காக யூஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஸ்டேட், இந்த ஸ்டேட்டுக்கான ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி டோட்டலாக அவங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணி கொண்டு வந்திருக்கு. ஸோ நம்ம பார்த்த இந்த ஆர்கிடெக்சருக்கு ஏற்ற மாதிரி டேட்டாவை வேலிடேட் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை வந்து ஃபெச் பண்ணிட்டு வந்து எக்ஸிக்யூஷன் இன்ஜின் கொடுத்துருச்சு. ஜாப் சக்ஸஸ்ங்கிற அந்த ஃப்ளாகை செட் பண்ணிடுச்சு. பேக்எண்டில் நேம் நோடோட டிஎஃப்எஸ் ஆப்ரேஷன் முடிஞ்சுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா டேட்டா நோட்டில் ப்ராப்பராக இருந்தால் தான் நேம் நோட் வந்து டிஎஃப்எஸ் ஆப்ரேஷன் முடிஞ்சுங்கிறது ஃப்ளாகையும் கொடுக்கும். எக்ஸிக்யூஷன் இன்ஜின் வந்து மறுபடியும் ரிசல்ட்டை கேப்சர் பண்ணி டிரைவருக்கு சென்ட் பண்ணுது. இந்த டிரைவரோட அவுட்புட் தான் நீங்கள் சிஎல்ஐயில் பார்க்குறீங்க. ஸோ எந்த என்வரான்மெண்ட் மூலமாக நீங்கள் சப்மிட் பண்ணிங்களோ அதே என்வரான்மெண்ட் மூலமாக நீங்கள் ரிட்டன் அந்த அவுட்புட் கேட்டு வாங்கிட்டீங்க. ஸோ சிம்பிளாக ஒரு கொரியை ஷூட் பண்ணதுக்கான அவுட்புட் தான் இது, வேறு எதுவும் கிடையாது. இந்த கொரிக்கான அவுட்புட் தான் நீங்கள் மேலே பார்க்குறது.